Hi guys, welcome back into the new video. In this video, we match predict Sri Lanka vs India second ODI match guys predict team predict previous game India performance win bowling batting department super performance Indian side the match second ODI Indian team win chance one side match guys. Okay guys, wicket keeping option Ishan Kishan terrific form IPL என்ன ஃபார்ம்ல இருந்தோ அதே ஃபார்ம் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்தவரை ஷிக்கர் தவான், சூரியகுமார் அது, தர்ஷன் ஷனங்கன், பிரித்வி ஷா பிக் பண்ணிக்கலாம் guys. மொத்தம் 4 பேட்ஸ்மேனை பிக் பண்ணியிருக்கோம். வேணுமா நீங்கள் மனிஷ் பாண்டாவை கூட ட்ரை பண்ணலாம். பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரை மனிஷ் பாண்டாவை ட்ரை பண்ண தேவையில்ல. நம்ம கிராண்ட் லீக்ஸ் வேணுமா மனிஷ் பாண்டாவை ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரை ஷிக்கர் தவான், சூரியகுமார் அது, தர்ஷன் ஷனங்கன், பிரித்வி ஷா அண்ட் தென் அவிஸ்கா ஃபெர்னாண்டோவையும் பார்த்தோம்னா நம்ம கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு அவர் அந்தளவுக்கு important கிடையாது guys. ஆல் ரவுண்ட்ஸை பொறுத்தளவு ஹர்திக் பாண்டியா நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பட் ஸ்மால் லீக்ஸ்லையும் ட்ரை பண்ண நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் பார்த்தோன்னா ஒரு பவுலிங் அந்தளவுக்கு எஃபெக்டாக இல்லை. பேட்டிங் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவர் கிடைக்குங்கிறது கொஸ்டினபிள் தான். ஏன்னு பார்த்தோன்னா அவர் ஒரு ஹிட்டர் அதனால பார்த்திங்கன்னா லேட்டாக ஒரு 6th அல்லது 7th பொசிஷனில் இறங்குவார். அந்தளவுக்கு ஒரு பேட்டிங் கிடைக்காது. பவுலிங்னா ஒரு 5 அல்லது 6 ஓவர் போட சான்ஸ் இருக்குது guys. பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு அவர் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு விந்து வசனங்க தனஞ்சய டீசல் அவங்க 2 பேருமே மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. கீழே குர்னால் பாண்டே அண்ட் தென் ராஜபக் 2 பேருமே நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணலாம் guys. பவுலர்ஸை பொறுத்தளவு பார்த்தோன்னா யுஜ்வேந்திர செகல், குல்தீப் யாதவ், சி கருடர்தனே இவரை மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் கேமில் பேட்டிங் அபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு அவர் காமிச்சிருந்தார். அவர் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பவுலிங்கும் பார்த்திங்கன்னா 10 ஓவர்ஸ் ஃபுல்லாகவே போடுவார். அதனால் அவர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். என்ன பார்த்திங்கன்னா 9.5 கிரெடிட்ஸ் லெஃப்ட்டில் இருக்குது. 9.5 கிரெடிட்ஸில் பார்த்தோம்னா நம்ம தீபக் சஹாரை பிக் பண்ணிக்கலாம். தீபக் சஹாரை பொறுத்தளவு இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், ஃபாஸ்ட் பவுலர். அதனால் அவர் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க. இனிஷியல் விக்கெட்டு அதிகம் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா புவனேஸ்வர் குமாராவை கூட ட்ரை பண்ணலாம். பட் புவனேஸ்வர் குமாரை பொறுத்தளவு ப்ரீவியஸ் கேமில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீங்கள் கிராண்ட் லீக்ஸ் வேணுமா அவரை ட்ரை பண்ணுங்க. பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு தீபக் சஹாரை நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் கைஸ். 4 பவுலர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா 10 கிரெடிட்ஸ் லெஃப்ட்டில் இருக்குது. இதில் வந்து நம்ம யாராவது தனஞ்சய டிசல்வா ஓகே கைஸ் அது பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு, அதுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. நான் சொன்னாப்படியே இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணலாம். மீதி பிளேயர்ஸில் நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். நம்ம டீம் ப்ரெடிக்ட் பண்ணுறது பார்த்தோன்னா ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டன் சாய்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ். கேப்டன் சாய்ஸை பொறுத்தளவு சிக்கர் தவான்கே கொடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தோம்னா அவர் கேப்டனால் ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து லாஸ்ட் மேட்ச்சில் எந்த அளவுக்கு அவர் ப்ளே பண்ணார்னு பார்த்தோம், எவ்வளோ பொறுமையாக இருந்தால் அதனால அவருக்கே நம்ம கேப்டன் சாய்ஸ் கொடுத்துலாம். வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்தளவு நம்ம சேம் டீம்லேயே கொடுத்துலாம். இந்தியன் சைடுக்கு பார்த்தோன்னா நான் பிரித்வி ஷாவுக்கே கொடுத்துருக்கேன். 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனே கொடுத்தேன். ப்ரீவியஸ் கேமில் 2 பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிரித்வி ஷாவை பொறுத்தளவு பவர் பிளேவை நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தார். 50 ரன்ஸ் அடிக்கலைன்னா கூட ஒரு 43 ரன்ஸ் அடிச்சிருந்தார். நீங்கள் வேணுமா இன்னொரு ஆப்ஷனாக இஷான் கிஷானை கூட ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பண்ணால் சேம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கே கொடுத்துக்கிறேன். சிக்கர் தவான் நண்பு பிரித்வி ஷாவுக்கு கொடுத்துக்கிறேன். நீங்கள் அல்லது ஸ்ரீலங்கன் சைடு ட்ரை பண்ணுறதுனா தனஞ்சய டிசல்வாவுக்கு ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஸ்ரீலங்கா சைடை பொறுத்தளவு தனஞ்சய டிசல்வா அவருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சேம் சைடே கொடுத்துக்கிறேன். பிரித்வி ஷா அண்ட் சிக்கர் தவான் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு ரிஸ்கி ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகம் சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மாட்ட ஒரு ஆப்ஷனை நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்தளவு இஷான் கிஷன், பேட்ஸ்மேனில் சிக்கர் தவான், சூரியகுமார் அது, தர்ஷன் ஷனங்கன், பிரித்வி ஷா, ஆல்ரவுண்டரில் தனஞ்சய டிசல்வா, விந்து ஹசரங்கா, பவுலிங் ஆப்ஷனில் தீபக் சஹார், யுஜ்வேந்திர செகல், குல்தீப் யாதவ், சி கருடர்தனே. இதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா விசஸ் இந்தியா செகண்ட் ஓடிஐ மேட்ச்க்கான டீம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.